எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாம் வேறொன்றறிய பராபரமே. விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம். தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து ஆண்டுகள் ஆயிரமாயின் ஆண்டவன் அடிமலர் அருளை அருளும். தமிழ் ஹேவிளம்பி ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு 2048, ஆங்கிலம் ஆண்டு 2017, முஸ்லிம் ஹிஜ்ரி ஆண்டு 1439. தமிழ் மாதம் ஐப்பசி 16, ஆங்கிலம் நவம்பர் 2, முஸ்லிம் மாதம் ஷஃபர் 12. வியாழக்கிழமை திதி த்ரயோதசி பிற்பகல் 2:35 வரை, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் ரேவதி நாளை அதிகாலை 5:08 வரை, பின்பு அஸ்வினி. யோகம் சித்த யோகம் ரேவதி நட்சத்திரம் உள்ளவரை, பின்பு அமிர்த யோகம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராஹவே கேதவே நமஹ. தேவானாம் ச ருஷீணாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்தி பூதம் த்ரிலோகேஷம் தம் நமாமி ப்ருஹஸ்பதிம். ஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். ராகுகாலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 மணி வரை. குளிகை காலம் காலை 9:00 முதல் 10:30 மணி வரை. சுப காரியங்களுக்கான சுப ஹோரைகள் காலை 9:00 முதல் 10:30 மணி வரை. பிற்பகல் 1:00 முதல் 1:30 மணி வரை. மாலை 4:30 முதல் 7 மணி வரை. இரவு 8:00 முதல் 9:00 மணி வரை. ஒன்றென்று தெய்வம் உண்டென்று
உயர் செல்வமெல்லாம் அன்றென்று பசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நன்றென்று நடு நீங்காமலே நமக்கிட்டபடி என்றென்று தல சிறப்பு பட்டினத்தார் முக்தி தலம் குரு பூஜை ஆடி பௌர்ணமியை ஒட்டி வரும் உத்திராடம் நட்சத்திரம் பிரார்த்தனை அறிவான குழந்தைகள் பிறக்க பொருட்கள் மீதான ஆசை குறைய சிறப்பு பூஜை ஒவ்வொரு மாதமும் உத்திராடம் நட்சத்திரம் மற்றும் வியாழக்கிழமை பட்டினத்தார் பெயர் திருவெண்காடர் தலைநகரம் காவிரி பூம்பட்டினம் தந்தை சிவனேசர் தாயார் ஞான கமலாம்பிகை துணைவி சிவகலை தத்தெடுத்த மகன் மருதவான் சித்தர்களில் சிறந்தவர் ஜீவன் முத்தர்களில் முதன்மையானவர் உள்ள துறவுக்கும் உடல் துறவுக்கும் உதாரணமானவர் அவர்தான் பாரோர் போற்றும் பட்டினத்தார் தத்துவ பேரமுதை பாமரரும் அறிந்துய்யும் வண்ணம் கோலத்தமிழில் குடைத்து கொடுத்தவர் இவர் தம் வரலாற்றை வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் இரண்டு பாடல்களில் எழுதி காட்டுவார் ஆரூரில் முத்துண்டு செத்தார்க்கு உயிர் நல்கி அன்னையினார் நீரூறும் வாழை தீ மூட்டி கச்சியில் நிந்தை செய்தோம் பேரூன் வயிறு பிளந்து கைப்பாகிய பேய்கரும்பும் சீரூர் தென் ஒற்றியில் தித்திக்க செய்தது செந்தமிழ் அழுதேங்கி நெஞ்சிட்ட அக்கால் மனை அனற்கொளுத்தி கழுமரம் தீப்படக் கண்டு பயறு கடலை என குழுமிய பாலர்க்கு மண்ணல்லி இட்ட கொதி கடற்பா விழுமிய லிங்கமும் ஆனான் ஒரு தமிழ் வித்தகனே தருமமிகு தமிழகத்தில் தலைநகராம் சென்னை மாநகரில் திருவற்றியூர் திருத்தலத்தில் அமைந்துள்ளது அருள் மிகு பட்டினத்தார் திருக்கோயில் அலைகடலை பார்த்தபடி அற்புதமாக காட்சி தருகிறார் தனிச்சன்னதியில் பட்டினத்தார் பட்டினத்தார் சுவாமிகள் லிங்க வடிவில் சதுர பீடத்துடன் நாகாபரணம் சாத்தப்பட்ட நிலையில் அமைந்தருளி இருக்கிறார் சுவாமிகளை சிவபிரானாகவே கருதி பூஜை செய்யப்படுவது சிறப்பம்சம் பிரதோஷம் சிவராத்திரி மற்றும் ஐப்பசியில் அன்னாபிஷேகம் சன்னதியின் எதிரில் நந்தி முன்மண்டபத்தில் விநாயகர் மற்றும் முருகன் பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் பட்டினத்தாரின் பிறந்த நட்சத்திரம் உத்திராடம் என்பதால் ஒவ்வொரு மாதமும் அந்த நட்சத்திர நாளிலும் ஒவ்வொரு வார வியாழக்கிழமையிலும் சிறப்பு பூஜை அமைகின்ற நிவேத்தியமாக பழங்கள் படைக்கப்படுகின்றது
பட்டினத்தார் சிவனருள் வேண்டி குடும்பத்தை பிரிந்து துறவியாக வந்தவர். எனவே இவரிடம் வேண்டிக் கொள்பவர்கள், நேர்த்திக் கடனாக இந்த பொருளை செலுத்துகிறேன் என்று வேண்டுவதில்லை. பக்தர்கள் இவரிடம் கோரிக்கையை மட்டும் சொல்லி வணங்கிச் செல்கின்றனர். பிரார்த்தனை நிறைவேறினால் தாங்கள் விரும்பியதை நேர்த்திக் கடனாக செலுத்துகின்றனர். ஏதேனும் உபகாரமாக நேர்த்திக் கடன் செலுத்துவதாக சொல்லி வேண்டினால் அந்த செயல் நிறைவேறாது என்ற நம்பிக்கையும் உள்ளது. அருள்மிகு பட்டினத்தார் சன்னதி முகப்பில் உள்ளது 27 நட்சத்திர தீபம். இதில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட திருநீற்றையே பிரசாதமாக வழங்குகிறார்கள். இதனை உட்கொண்டால் பிணி நீங்குவதாக நம்பிக்கை. வாவியெல்லாம் தீர்த்தம், மணலெல்லாம் வெண்ணீர், கா வனங்களெல்லாம் கணநாள், பூ உலகில் ஈது சிவலோகம் என்றென்றே மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர். க்ஷேத்திர யாத்திரை தீர்த்த யாத்திரையின்றி அமையாது புண்ணியம். சிவபிரானின் தோழர் குபேரன், குபேரனுக்கு தென்னாட்டிலுள்ள சிவத்திருத்தலங்களை தரிசிக்க வேண்டும் என்ற அவா. அதற்காக சிவபிரானை உடன் அழைத்துச் செல்ல நினைத்தான் குபேரன். அதையும் அவரிடம் செவிசாய்த்தான். பிரானும் ஒப்புக்கொண்டார். புறப்பட்டது இவர்களின் பயணம் இமயத்திலிருந்து. தரிசித்தனர் பல திருத்தலங்களை. காவிரி பூம்பட்டினம் வந்தனர். அங்கே 2 திவ்ய திருத்தலங்கள். ஒன்று சாயாவனம், இரண்டாவது பல்லவனீச்சுரம். பல்லவனீச்சுரப் பெருமானை வணங்கிய குபேரன் 4 நாட்கள் இந்த இடத்தில் தங்கினால் நல்லது என்று நினைத்தான். அவனது எண்ணத்தை புரிந்து கொண்டார் சிவபிரான். அவனை அங்கேயே பிறந்து இருந்து வாழ்ந்து வருமாறு கூறி திருக்கயிலாயம் சென்று விட்டார். நல்வினை தீவினை இரண்டும் போனால்தான் பிறவித் துன்பம் தொலையும். குபேரன் இங்கேயே தங்கலாம் என்று எண்ணினான். ஒரு பிறப்பு வந்தது. காவிரி பூம்பட்டினத்தில் ஒரு சைவ குடும்பம். சிறந்த உத்தமர் பரமபக்தர் சிவநேசகுப்தர். அவரது துணைவியார் ஞானகலை. குழந்தை பேரு இல்லை. திருவன்காடு சுவேதாரண்யேஸ்வரரை வணங்கினர். திருவன்காட்டு பெருமானின் திருவருளினாலே அந்த அம்மையார் மணிவயிறு வாய்த்தது. குபேரனுடைய ஆன்மா மழை வழியாக வந்து அந்த சிவநேசகுப்தர் உதிரத்திலே சென்று அந்த கரு ஞானகலையின் வயிற்றிலே முதிர்ந்து நல்லதொரு சுபதினத்திலே பிறந்தது ஒரு ஆண் குழந்தை.
திருவெண்காட்டு பெருமான் திருவருளினால் குழந்தை பிறந்ததா? திருவெண்காடன் என்று பெயரிட்டனர். பட்டினத்தடிகளுக்கு தாய் தந்தையர் வைத்த பெயர் திருவெண்காடன். சுவேதாரண்யன் என்றும் போற்றுவார். சுவாமிகள் கல்லாத கலை இல்லை. வடமொழியையும் தென்மொழியையும் கற்றுத் தெளிந்தார். ஆனால் அவருக்கு ஒரே கவலை, பிறக்கின்றோம் இறக்கின்றோம் என்ன வாழ்வு என்று எண்ணினார். இரவிலே கண்ணீர் வடித்தார். மீண்டும் பிறவாதிருக்கும் வரம் கேட்டார். நல்லோர் கனவிலே இறைவன் காட்சி கொடுத்தார். அவ்வாறே திருவெண்காடன் கனவிலே சிவபெருமான் காட்சி கொடுத்தார். திருவோணம் நட்சத்திரம் பொருந்திய சோமவாரம் நாளைய நாள் பிரதோஷம். ஆதலின் நீ சுவேதாரண்யம் அடைவார். அங்கே எல்லா மூர்த்திகளுக்கும் அபிஷேகம் ஆராதனை செய்து கொண்டு உச்சி நேரத்திலே குருநாதர் வருவார். உனக்கு அருள் தருவார் என்று அசரீரி கேட்டது. அவ்வாறே மறுநாளும் அமைந்தது. உச்சி நேரம் கொடிமரத்தருகில் திருவெண்காடன் ஆண்டவனே குருவடிவாக வந்து பஞ்சாட்சரம் மந்திரத்தை உபதேசம் செய்தார். அன்று முதல் காவிரி பூம்பட்டினம் வீட்டில் பெருமானுக்கு ஆராதனை, அடியார்களுக்கு சமாராதனை, அதே நேரத்தில் முத்து வியாபாரம். முத்து தமிழ்நாட்டில்தான் பிறக்கும். ஐந்து கண்டத்தில் எங்கும் பிறக்காது. ஐந்து கண்டங்களுக்கும் முத்துக்களை கப்பலில் ஏற்றி சிறந்த வியாபாரம் செய்து வந்தனர் காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்தவர்கள். அந்த முறையில் திருவெண்காடர் முத்து வியாபாரம் செய்கின்றார். பெரிய மாளிகை, தங்க கலசம், வைபோகமான வாழ்வு நடந்தது திருமணம். துணைவியின் பெயர் சிவகலை. செல்வச் செழிப்பு இருந்தது, குழந்தை இல்லை. திருவிடை மருதூரில் ஒரு ஆதிசைவன், பெயர் சிவசருமர். அவருக்கு 6-7 குழந்தைகள். சிவசருமருக்கு குழந்தை இருக்கிறது, செல்வம் இல்லை. திருவெண்காடருக்கு செல்வம் இருக்கிறது, குழந்தை இல்லை. இறைவன் இருவர் கனவிலும் போய் அருள் புரிகிறார். அந்த அருள் விளையாடும் சிவபிரானி தாயாமீர்த்த தீர்த்தக்கரையில் ஒரு குழந்தையாக இருக்க அக்குழந்தையை கொண்டு போய் திருவெண்காடருக்கு கொடுத்து நிறைக்கு நிறை தங்கம் பெறுகிறார் சிவசருமர். அந்த தெய்வ குழந்தைக்கு மருதவாணன் என்று பெயரிட்டனர். வளர்ந்தான் மருதவாணன், வாணிபம் செய்ய முற்பட்டான். தன வணிகர்களுடன் அயல்நாடு சென்றான். அயல் தேசத்தில் வணிகம் செய்துவிட்டு பொருள் ஈட்டிய மருதவாணன் அந்த பெரும் பொருளைக் கொண்டு அங்கேயே அன்னசத்திரம், பசுமடம், வேத பாடசாலை, திருக்குளம், திருக்கோயில் முதலியன கட்டினான். திரும்புகின்ற போது
எஞ்சியிருந்த பணத்திற்கு சாணியாலே செய்த வரட்டி உமி இவைகளை வாங்கி கப்பல் நிறைய ஏற்றினார். தொடங்கியது பயணம். பாதி வழியில் பேய் மழை. பாய்மரக் கப்பல் மற்றும் பயணித்த எல்லோரும் நனைந்து விட்டனர். நடுங்கி ஒடுங்கினர் குளிரில். குளிரை தீர்த்து கொள்ள மருதவாணனிடம் வரட்டி கேட்டனர். வாங்குகிற வரட்டிக்கு பத்திரமும் கொடுத்தனர். சோழ வளநாடு காவிரி பூம்பட்டினம் வைசிய குலம் மருதவாணன் செட்டியாருக்கு எழுதி கொடுத்த வரட்டிக் கடன் பத்திரம் என்னவென்றால், நான் தங்களிடத்திலே பெற்றுக்கொண்ட வரட்டி 4 ஊர் போய் சேர்ந்தவுடனே அதே மாதிரி வரட்டியை கொடுத்து பத்திரத்தை திரும்ப பெற்றுக்கொள்வேன். இல்லையானால் வீடு வாசல் நிலம் புலம் எல்லாம் உங்களையே சேரும் என்று என் முழு சம்மதத்துடன் எழுதி கொடுத்த வரட்டி கடன் பத்திரம். கரை சேர்ந்தது கப்பல். திருவன்காடர் மாளிகையில் பெரிய பெரிய பெட்டிகள் இறங்கின. வரட்டி கடன் பத்திரங்களை பார்த்தால் திருவன்காடர் சினம் மேலிட்டது. அப்போது அவரது துணைவியார் ஒரு சிறு தங்கப்பெட்டியை கொண்டு வந்து திருவன்காடரிடம் கொடுத்து மருதவாணன் கொடுத்து சென்றதாக கூறினார். பெட்டியை திறந்தார் திருவன்காடர். பார்த்தார் ஒரு காதருந்து போன ஊசி, ஒரு ஓலை, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கு கடைசி வழி. வைராக்கியம் பிறந்தது. அடுத்த வினாடியிலேயே கௌபீனதாரியாக வீதிக்கு வந்துவிட்டார். முற்றும் துறந்து விட்டார். 9 கோடி சொத்து. தலைமை கணக்காளர் சேந்தனாரை அழைத்தார். எல்லாவற்றையும் வீதியிலே போடச் சொன்னார். துணைவியார் வந்து வணங்கினார். எனக்கு இனி யார் துணை என்று அழுதார். இறைவன் காப்பாற்றுவான் என்றார் திருவன்காடர். பெற்ற தாயும் அழுதாள். தாய் இருக்கின்ற வரைக்கும் இந்த எல்லையிலேயே இருப்பேன் என்றார் திருவன்காடர். திருவன்காடர் திருப்புழுதியிலே குப்பைத் தொட்டியிலே வெறும் கௌபீனத்தோடு உட்கார்ந்து கொண்டிருப்பார். பஞ்சாட்சரத்தை ஜபித்துக் கொண்டிருப்பார். பின்னர் பிச்சை எடுப்பார். பட்டினத்தாருக்கு அக்கால் ஒருத்தி. அவளுக்கு துக்கம் தாழவில்லை. மற்ற பெண்கள் பேசும் ஏளனப் பேச்சை கேட்க இயலவில்லை. அவமானத்தால் துடித்தார். திருவன்காடருக்கு அப்பம் மிகவும் பிடிக்கும். அப்பம் சுட்டு அதில் ஆலகால விஷத்தை வைத்தார். கௌபீனத்தோடு பிச்சை கேட்டு வந்த தம்பிக்கு அதை போட்டார். பரமஞானி திருவன்காடர் அப்பம் விஷம் கலந்தது என்று கண்டுகொண்டார். எடுத்தார் அப்பத்தை. தன் வினை தன்னைச் சுடும், ஒட்டப்பம் வீட்டைச் சுடும் என்று எரிந்தார். வீடு தீப்பிடித்தது. கதறி தஞ்சமடைந்தாள் அக்கா. திருவன்காடர் கை அமர்த்தினார். தணிந்தது நெருப்பு. நாட்கள் நகர்ந்தன. திருவன்காடரின் தாய்
சிவலோக பதவி அடைந்தார். பெற்ற தாயை பறிகொடுத்து விட்டு கதறி அழுதார் திருவன்காடன். தாயாருக்கு நெருப்பு வைக்கலாமா? அது அதி பாவம் என்று மெத்தனை இருக்கும் வாழைத்தண்டுகளைக் கொண்டு ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி தாயாருடைய திருமேனியை தூக்கி அந்த வாழைத்தண்டு சிதையில் வைத்தார். தீ வைக்கவில்லை. அப்போது சுவாமிகள் ஓர் செந்தமிழ் பாட்டு பாடுகின்றார். முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே. மூண்டது தீ முறிந்தது பந்தம், புறப்பட்டு விட்டார் திருவன்காடர் எனும் பட்டினத்தார். பட்டினத்தாரின் பயணத்திலே எத்துணையோ சித்து விளையாடல்கள். தன்னுடைய கணக்காளராக இருந்த சேந்தனாரை யானை துணை கொண்டு சிறை மீட்டார். பல திருத்தலங்களுக்கு சென்றார். வடநாட்டில் பயணமானார். உஜ்ஜயினி நாட்டில் தன்னை மறந்து தனித்துவம் செய்கின்ற சுவாமிகளுக்கு கல்வன் பட்டம் அமைந்தது. பத்ரகிரி மன்னன் முன் நிறுத்தப்பட்டார். பட்டினத்தாரை கழுவேற்றச் சொன்னான் பத்ரகிரி. சுவாமி கழுமரத்தை பார்க்கின்றார். 9 கோடி சொத்தை வீதியிலே போட்டுவிட்டு வந்த நான் நதிக்கரையில் நிஷ்டையிலே இருந்ததால் நான் திருடினேன் என்று வினை வந்து மூழ்கிறது. அப்போது பாடுகின்றார். என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்று இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையே இங்கனே வந்து மூண்டதுவே. பாடல் முடிந்தது. எரிந்தது கழுமரம். செய்தி கேட்ட பத்ரகிரி மன்னன் ஓடி வந்தான். அனைத்தையும் கண்டான். பட்டினத்தடிகளின் பதங்களில் பணிந்தான். அனைத்தையும் துறந்தான் மன்னன். அவருக்கு சீடனானான். பட்டினத்தடிகள் பத்ரகிரியாரை திருவிடை மருதூருக்கு செல்லுமாறு கூறினார். ஒரு நாள் சிவபெருமான் சந்நியாசி வடிவில் வந்து பட்டினத்தாரிடம் ஆகாரம் கேட்டார். நீயும் சந்நியாசி, நானும் சந்நியாசி, ஏன் வந்தீர் என்னிடம்? மேற்கு கோபுர வாசலில் ஒரு குடும்பஸ்தன் இருக்கின்றான், அவனிடம் போய் கேள் என்றார் பட்டினத்தார். அதன்படியே மேலை கோபுர வாசலுக்கு வந்தார் அந்த சந்நியாசி. பத்ரகிரியாரை பார்த்தார். பட்டினத்தார் சொன்ன குடும்பஸ்தன் என்ற வார்த்தையை சொன்னார். துணுக்கென்றது பத்ரகிரியாருக்கு. இந்த ஓடும் நாயும் என்னை குடும்பஸ்தன் ஆக்கிவிட்டனவே என்று அந்த ஓட்டை நாயின் தலைமீது போட்டார். முதலிலே நாய்க்கு முத்தி, பிறகு பத்ரகிரியாருக்கு முத்தி. பட்டினத்தடிகளுக்கு பேய்க்கரும்பு எங்கே தித்திக்கின்றதோ அங்கேயே முக்தி என்ற இறைவனின் திருவாக்கு. அவ்வாறே பல திருத்தலங்களுக்கு சென்று அனைத்தையும் வணங்கி வந்த பட்டினத்தார் திருவற்றியூருக்கு வருகை புரிந்தார். அங்கே தித்தித்தது பேய்க்கரும்பு. ஒரு நன்னாளிலே திருவற்றியூர் திருத்தலத்திலே அட்டமா சித்திகளை விளைத்தார்.
ஏகாலி சிறுவர்களுடன் விளையாடுவார். அவர்களுக்கு மணலை கொடுப்பார், அது சர்க்கரையாகும். கல்லை கொடுப்பார், அது கற்கண்டாகும். ஆழமாக குழி தோண்டி புதைக்கச் சொல்லுவார், அதன் பின் மேலே வருவார். ஒரு நன்னாளிலே ஒரு பள்ளத்தில் இருந்து கொண்டு தன்மீது ஒரு சால் போட்டு மூடச் சொன்னார். பிறகு திறந்து பார்த்தனர், அந்த உடலே சிவலிங்கமாக மாறிவிட்டது. உருவ சித்தி, அருவ சித்தி, சுவாமிகளுக்கு உருவாருவ சித்தி. இந்த உடலே லிங்கமாக மாறிவிட்டது, சிவலிங்க வடிவமாக பட்டினத்து சுவாமிகள். இந்த உலகம் உய்ய தலங்கள் தோறும் சென்று செந்தமிழ் பாடல்களை பாடி மானுடர்க்கெல்லாம் வழிகாட்டிய பட்டினத்து சுவாமிகளின் திருவடியை சிந்தித்து வந்தித்து அவர் காட்டிய அன்பு நெறி வளர பாடுபட வேண்டும். அவரது பதக்கமலங்களில் சரணடைய வேண்டும். ஓம் நம சிவாய, 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 சிவாய, ஓம் நம 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 சிவாய, சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய, ஓம் நம 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 சிவாய.
ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. திருக்கோயில் காலை 7 முதல் 12 மணி வரை, மாலை 4 முதல் 8 மணி வரை. அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோயில், திருவொற்றியூர், சென்னை.